முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பான விசாரணை ஆணைய அறிக்கைகளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விரு விசாரணை ஆணையங்களின் அறிக்கைகள் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் அளித்துள்ள அறிக்கையில் இந்திய காவல் பணி அலுவலர்கள் உள்ளிட்ட பதினேழு காவல்துறையினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நான்கு அலுவலர்கள் மீது தேவையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க விசாரணை ஆணையம் பரிந்துரைத்திருப்பதாகவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகள் தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டபின் அதற்கான விவர அறிக்கையுடன் ஆணையத்தின் இறுதி அறிக்கையை சட்டப்பேரவையில் வைக்கவும் அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது இதேபோன்று ஜெயலலிதா மரணம் தொடர்பான நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கையில் வி கே சசிகலா சிவக்குமார் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அப்போதைய தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் உள்ளிட்டோர் மீது அரசு விசாரணைக்கு உத்தரவிட பரிந்துரைக்கப்பட்டிருப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொண்ட பின்னர் இந்த அறிக்கையை பேரவையில் வைக்கவும் அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட இணையதள விளையாட்டுகளால் ஏற்படும் சமுதாய சீர்கேடுகளை களைய தடை சட்டம் கொண்டுவருவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது